மலேரியாவை கட்டுப்படுத்தக்கூடிய டிடிடி மருந்துகளை மருந்துகளை தென்னாப்பிரிக்க நாட்டிற்கு இந்தியா அனுப்பி வைத்துள்ளது அந்நாட்டில் மலேரியா கட்டுப்படுத்தும் திட்டத்திற்காக மத்திய உரம் மற்றும் ரசாயனத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் எச்ஐஎல் இந்தியா நிறுவனம் இருபது புள்ளி ஆறு டன் டிடிடி மருந்துகளை தென் தென்னாப்பிரிக்காவிற்கு அனுப்பி வைத்துள்ளதாக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உலகிலேயே டிடிடி மருந்துகளை தயாரிக்கும் முக்கிய நிறுவனங்களில் ஒன்றான ஹெச்ஐஎல் நிறுவனம் ஜிம்பாப்வே ஜாம்பியா நாடுகளுக்கும் இந்த மருந்துகளை அனுப்பி வைத்துள்ளது தமிழகத்தில் மேலும் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது இன்று ஒரே நாளில் நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு பேர் குணமடைந்ததால் ஒட்டுமொத்தமாக இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று இருபது பேர் தொற்றிலிருந்து விடுபட்டு வீடு திரும்பியுள்ளனர் இன்று மேலும் எழுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்ததை அடுத்து கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறாக உயர்ந்துள்ளது இதுவரை இல்லாத அளவிற்கு இன்று ஒரே நாளில் ஐம்பத்தி ஓராயிரத்து அறுபத்தி ஆறு கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன சென்னையை பொறுத்தவரை ஆயிரத்து நூற்று முப்பது பேருக்கும் செங்கல்பட்டில் இருநூற்று ஐம்பத்தி ஆறு பேருக்கும் காஞ்சிபுரத்தில் இருநூற்று அறுபத்தி இரண்டு பேருக்கும் திருவள்ளூரில் முன்னூற்று அறுபத்தி ஆறு பேருக்கும் தூத்துக்குடியில் இருநூற்று அறுபத்தி ஒன்பது பேருக்கும் விருதுநகரில் முன்னூற்று அறுபது பேருக்கும் இன்று கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னச்சலில் தெரிவிக்கலாம்